வைக்க இளசு பதினாறு வயசு எம்மனச கொள்ளையடிச்சா இவ இன்பத்துக்கு வாசலமச்சா பைகக்கர போரத்தில வண்ண மணல் ஈரத்திலும் நல்ல வந்து என்ன அழைச்சா இவ மீனாட்சி போல சிரிச்சா ஏங்க வைக்க இளசு பதினாறு வயசு எம்மனச கொள்ளையடிச்சா இவ இன்பத்துக்கு வாசலமச்சா சுடும் தீயாச்சு என் தேகம் அதனாலே தீராத பேராசவும் மேலே சுடும் தீயாச்சு என் தேகம் அதனாலே வானத்து மீனாட்டம் வா தங்கமே அந்தரங்கம் பேச நினைச்சா ஒரு அதிசயத்தை காட்ட துடிச்சா வைகக்கர ஓரத்துல வண்ண மணல் வீரத்துல மங்கையல்ல பார்த்து ரசிச்சா இந்த மதுர சூரம் நினைச்சா அன்பு கொண்ட மனசு அம்மாடி புதுசு அந்தரங்கம் பேச நினைச்சா ஒரு அதிசயத்தை காட்ட துடிச்சா மனச கொள்ளையடிச்சா இவ இன்பத்துக்கு வாசலமச்சா வைகக்கர ஓரத்துல வண்ண மணல் வீரத்துல மங்கையல்ல பார்த்து ரசிச்சா இந்த மதுர சூரம் தன்னன தன்னா தன்னன 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 Ah!
என்னது? இட்ஸ் வெரி சிம்பிள். பங்கு ரெண்டா இருக்கட்டும். நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். காலா இது அஷ்டலட்சுமியோட அட்ரஸே காமிச்ச காலாச்சு. இவ்வளவு சின்ன காலுக்கு இவ்வளவு பவர்னா இன்னும் பெருசா யானைக்கால் சைஸ்ல இருந்தா ரூபாய்க்கு 6 அடி அரிசி அளக்காமே கொட்டலாமே. அம்மா தாயி கட்சி மாறிட்டு பாக்குறியா? கறக்கிற வசதியை பொறுத்துதான் கட்சி கிட்சி எல்லாம். தொண்டன சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். நிவாரண நிதி தந்துட்டு போறேன், பயப்படாத. இந்த வாங்க. ஜோனே என்ன இது? பொம்பளை துப்பாக்கி விளையாடாத ஜோனே. உன்ன மாதிரி கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களுக்காக தான் கூடவே இன்னொரு துப்பாக்கி நான் ரெடியா வச்சிருக்கேன். உன்ன ரெண்டையும் இப்படி கூடவே சைட்ல வச்சிருப்ப. ஜோனே நான் உன்னை இப்ப விட்டுட்டு போறேன். ஏன், இதுல என் குண்டு இல்லையா? நிறைய இருக்கு, ஆனா எனக்கு இதுல இருக்கிறது மட்டும் போதாது. என்ன ரிவர்ஸ் அடிக்கிற? ஆமா, நீ பிரியாவோட சொத்தை மொத்தமா அடிக்கிற, அப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு சொத்தையும் பங்கு போட்டுக்கிறோம். எப்படி? சாமா வேலை அரப்பணம். சோமக்கூலி எனக்கு முக்காவா? ஒண்ணு செய்வோமா, சோமக்கூலி நீ வச்சுக்க, என்ன விட்டுட. ஐம் வெரி சாரி ஜோனி, இதெல்லாம் என் கைக்கு வர வரைக்கும் இதெல்லாம் என்கிட்டதான் இருக்கும். நீ ஜம்புவ கொலை செஞ்ச போட்டோ நெகட்டிவையும் சேர்த்துதான் சொல்றேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஒழுங்கா குறி சொல்ல, ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. குணத்துல தங்கம் அவங்க உடம்பெல்லாம் தங்கம். ஐராவதையான அலங்காரத்தோட ஊர்வலத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அவங்க மனக்குறைய போக்க ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. மண் மாசனையோட 16 வயசுலயும் மனசை வச்சு வா ஜக்கம்மா. தந்தி வேகத்துல வா ஜக்கம்மா, டிவி வேகத்துல வா ஜக்கம்மா, கிண்டி ரேஸ் குதிரை வேகத்துல வா ஜக்கம்மா, கோழி கூவுறதுக்குள்ள ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. ஆத்தா கடக் கடக் ஜக்கம்மா. என் பொண்ணு சோ பொண்ணா, பிரியமுள்ள கன்னி பொண்ணுன்னு சொல்லு. பெத்தவளுக்கு எதிரா மத்தவனை நினைச்சுக்கிட்டு அது வடக்கே ஒன்னாலும் தெக்கே ஒன்னாலும் முழுசா திரும்பி வருவா, முழுசா திரும்பி வருவா. முந்தான முடிச்சியை அறுத்துக்கிட்டு ஓடி வருவா. அப்போ ஆத்தாவுக்கு என் புடவை புடிச்சு போச்சுன்னு சொல்லு. புடவையா? புரிஞ்சுகிட்டா ஜாக்கெட்டுக்கே குறி சொல்லுவா என் ஜக்கம்மா. கொடுத்த 8 படத்துக்கு சொன்ன குறி போதும், கால் கெஜத்துக்கு அப்புறம் கேட்டுக்கிறேன். குறி கேட்டு குழப்பத்தை தீர்த்துக்கிறா போல இருக்கு. ஆத்தா இப்ப அறகுறையா நிக்கிறா. நீயும் ஏதாவது வஸ்திரம் கொடுத்தா அது வெண்ணிற ஆடையா இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்தா ஆத்தா ஒழுங்கா குறிய சொல்லுவா. ஆத்தா கணக்கு 4 முழத்துல இருந்து 8 முழம் வரைக்கும் கொடுத்தா ஜக்கம்மா ஒழுங்கா குறிய சொல்லுவா. வாங்கிக்க. சொல்லு. கட்டி இருந்ததையே கழட்டி கொடுத்த கட்டு குடுமி. உன்னை கட்டிக்கிட்டவ உனக்கு எதிர்ப்பா இருந்தாலும் ஓ மக, ஓ மனசு போல ஓடி போனவன் கைய பிடிப்பான். அது மலர வீரனா இருந்தாலும் சரி, மாட்டுக்கார வேலனா இருந்தாலும் சரி, முழுசா திரும்பி வருவா, முழுகாம திரும்பி வருவா. குடுகுடு போயா, டோப்புக்கு போயா, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறி, அவருக்கும் குறியா? புருஷன் பொண்டாட்டுக்குள்ள குறிய மாத்த சொல்லுதா உங்க ஆத்தா? உங்க ஆத்தாவுக்கு காலம்பரவே ஊத்திட்டு வந்துட்டாங்க. சும்மா இருடி, புருஷனாவது பொஞ்சாதியாவது ஆத்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சம குறிதான். இவ கிடக்குறா, மேற்கொண்டு சொல்லட்டும். சொல்லுவா. ஆனா ஜக்கம்மா மேற்கொண்டு ஏதாவது கேட்கிறாளே. மேலையா ஆர்டர் படி அவுத்து கொடுத்துட வேண்டியதுதான். சரிதானா? ஆள விடு ஜக்கம்மா. ஏ பூதேவி, தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, முதல்ல எங்களை காப்பாத்து, போலீஸ் சிஐடி துரத்திட்டு வரான். போலீஸா? ஏ உன் கல்யாண சீர்வரிசைக்காக கனகா பேங்க் மேனேஜர் கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டோம். என்ன உங்க ஃப்ரெண்டையவா? அவர் எங்களை ரொம்ப நம்பினதுதான், எங்களை கொலை செய்யவே தூண்டிருக்கு. முதல்ல இதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருமா? ஆமாமா. முடியாது, என் ஒருத்திக்காக
ஒருத்தருடைய உயிரியும் பல பேருடைய வாழ்க்கையோடும் விளையாடிட்டீங்க. இதை நான் மறைக்க முடியாது. விருந்து வைப்பாங்களே தவிர விலங்கு போட மாட்டாங்க. அது மாதிரிதான் நீங்களும் ஊரை காக்குறவங்க. ஆனா சாமியே நம்மளை சந்தேகப்படக்கூடாதுதான் நாங்க கையில காப்பு கட்டுவோம். அது மாதிரிதான் இதுவும். நேரம் வரும்போது நீங்களே என்னை மன்னிப்பீங்க. தங்கச்சி, உனக்கு தங்கமான குணம், உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் உன்கிட்ட ஒரு பொறுப்பை பிடிக்க போறேன். சட்டத்துக்கு எதிராக சதி செஞ்சவங்களை சட்டத்துக்கு பக்கத்திலேயே கட்டி போட்டேன். இப்ப சட்டத்துக்கிட்ட அவங்களை நிரந்தரமா ஒப்படைக்கிறது மனசாட்சியுள்ள ஓம் பொறுப்பு. அதை நானே செஞ்சிருப்பேன். சட்டம் என்னவே சந்தேகப்படுது. ஆனா உண்மையில எனக்கு சந்தேகம் இல்லாம இந்த இத வச்சுக்க. இப்ப தீர்ப்பு உங்கையில. நான் வரமா. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, எங்களை கொஞ்சம் அவுத்து விடுமா? உனக்காகத்தான் இந்த தப்பை செஞ்சோம். கமான் கமான் சிஸ்டர், இந்த வரமா. சட்டத்தை ஏமாத்துறவங்க விடுவிக்கிறத விட ஒருமுள கயத்தை எனக்கு கொடுத்தா போதும். நிம்மதியா சாவி. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. நான் யாருக்கும் துரோகம் செய்ய விரும்பல. என்ன நானே தண்டிச்சுக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. You are really great, sister. செங்கோடா
செங்கோடா. குடுமி, பிரியாவோட சொத்து முழுசா முழுங்குற வரைக்கும் உன் சம்பந்தப்பட்ட யாரையும் வெளியே விட மாட்டேன். ஜானி, படம் பார்க்கிற நேரம் ஆயிது. இதனால ஏதாவது ஜீப் உம்ப கிளம்பிடுச்சுன்னா படமா? நம்ம படத்துல எதுவுமே ப்ளூவா தெரியாது, ரெட்டா தான் தெரியும். டாய் தூக்குனா இவ்வள. சொல்றேன், குடுமி பாசம் நிறைஞ்சவன். குடுமிக்கு அடைக்கலம் தந்த கிராப்பு. என்னப்பா சொல்ற? இப்ப உனக்கு அண்ணன் புரியாது, எல்லாம் போக போக புரியும். வா. அடியே, இந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு 60 கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும் போல இருக்கு. அப்பவாது புடிப்போமா? என்னது புது மாதிரியான வேண்டுதலா இருக்கு? மாடு போட்டோ காவடி எடுக்குதே. என்னது பிள்ளையார் கோயில்ல ஏமாத்தின அதே குடுமி கண்டுபிடிச்சிட்டேன். போட்டோவை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேதான் அவன் ஆளா கண்டுபிடிக்க போறேன். ஆமா, இந்த போட்டோவைய இந்த மாடு கொண்டு வந்துச்சு. ஒருவேளை அவன் வெட்டினரி டாக்டர் இருப்பானோ? இருக்காதே. ஏ மாடு, இவனை உனக்கு தெரியுமா? தெரியுமா, தெரியுமா. நாம என்ன பண்ணுவோம், இந்த மாட்டையே தொடர்ந்து கண்டினியூவா போயிட்டே. மாட்டுக்கோட்டைக்கா? ஆமா, மாட்டுக்கோட்டைக்கு போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி வருவோம். அடி அறிவு கிட்டவளே, இந்த மாட்டையே தொடர்ந்து கண்டினியூவா போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும். சாணி கிடைக்கும். சும்மா அடி மூந்தோம். மாடுசா, உங்க கேஸ நாங்க எடுத்துக்கிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? முன்னாடியே போயிட்டு இருங்க, உங்க பின்னாடியே நாங்க வந்துட்டு இருக்கோம். ஓகே. உனக்கு இத எச்சக்கையில காக்கா கூட ஓட்டாத ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்தேன். ஏன்னா நீ பட்டணத்துக்காரி, பசி தாங்க மாட்டேன். நான் பாவே, உருவத்தை பார்த்தேனே தவிர உள்ளத்தை பார்க்கல. இந்த சூழ்நிலையிலையும் தேடப்படுற நீ என் தேவையும் புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றிட்ட. நிலத்துல உழுதுகிட்டு இருக்க மாட்டோட பசிய கூட உணர்ந்தவங்க நாங்க. இவ்வளவு நல்ல மனசுள்ள உனக்கு தர என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னால தர முடிச்சதெல்லாம் உன் உடலத்தான். மனசுக்கு பிடிச்ச உன்னோட மடிதான் எனக்கு சொர்க்கம். பிரியா, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டா எனக்கும் உன்னை கெடுக்க முயற்சி பண்ண அந்த மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப சொல்லு, உன்னை மாட்டி விட தூண்டில் பட்டவ யாரு? ஜானி. ஜானி சாணி. ஓ, அந்த ஆட்டுத்தாடிக்காரனா? அவனேடா. அந்த சாணிய தட்டுற தட்டுல அவன் எருவாட்டி ஆக போறான் பார். மர்ம போட்டியா? பார்சலா எனக்கு வந்திருக்கா? உனக்குதான் ஜானி. ஒருவேளை மதுரை சூரம் பாடியா இருக்குமா? அவன் என்ன ஷோகேஸ் பொம்மைய பார்சல்ல வர யாரோ ஒருத்தன் தண்ணி கேட்ட பாக்குறான். கமான். என்னடா இது, கிணறு விட்ட பூதங்கிளம்புன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க புட்டிய திறந்தா பாடிய மாதிரி இருக்கு. லட்சம் லட்சமா எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து போச்சேடா. மழையா, இவள நம்பித்தான் அந்த ஆண்டி பயலுக்கு விஷ ஊசி போட்டேன். எவனோ ஒருத்த மூடி மசம் மேல காட்டுறான். விடக்கூடாது. ஓ மை குட்னஸ் ஜானி, இவ சாகல. இது ஏதோ மாயக்கட்டு மந்திர கட்டத்தா இருக்கணும். சத்தியமா சொல்றேன். இப்ப நீ சொன்னதே வெறும் பிராண்டியை கலந்து ஊத்துன மாதிரி இருக்குது. இப்ப அவளை கலப்புறதுக்கு ஒரு ஐடியா சொல்லு. இந்த மாதிரி கட்ட உக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அவனை புடிச்சா எல்லாம் சரியாயிடும். யார் அவன்? தவக்கலசாமின்னு ஒரு பூசாரி, கிளம்பாததெல்லாம் கிளப்பிடுவான்.
வடா கில்லாடி. தவக்கலையும் நண்டோ, வலப்பட்டு கொண்டா.